இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு காலை உணவு வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த தோசை பாலக்கீரை வச்சு தான்ப்பா செய்ய போகிறோம். பாலக்கீரையில் அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா, கால்சியம் இருக்குது, அயன் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம மல்லி போட்டுக்கிறோம், கால் ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிறோம். இதை நம்ம கேஸ் சிம்மில் வச்சு வறுத்துக்குருவோம். இப்போ மல்லியும் ஜீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வருதுப்பா. இப்போ இதில் வந்து அரை கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கடாய் சூட்லேயே ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி இதை உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் சூடாக இருக்குது, சிம்மில் தான் வச்சுருக்கேன் கேஸு. இப்போ ஒரு மூணு ஸ்பூனு ரவை போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வறுத்துக்கிடுவோம். தோசை மாவில் நம்ம ரவையை வறுத்து போட்டோம்னா நம்ம தோசை சாப்பிடும் போது தோசை வந்து நம்மளுக்கு முறுமுறுன்னு இருக்கும்ப்பா. அதனால தான் நான் ரவையை கொஞ்சம் லைட்டாக வறுக்கிறேன். ரவையை நல்லா வறுத்துட்டோம்ப்பா. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். கடாய் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்குது. அந்த சூட்லேயே ஒரு ஸ்பூனு எள்ளு போட்டுக்குவோம், வெள்ளை எள்ளு. அந்த சூட்லேயே நம்ம இதை வறுத்துக்கிடுவோம். இப்போப்பா கடாய் சூட்லேயே நம்ம எள்ளை வறுத்து எடுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். ஒரு பாலக்கீரை கட்டு வாங்கியிருக்கேன்ப்பா. அதை நல்லா உங்களுக்கு காம்பை பூரா எடுத்துட்டு இலை மட்டும் கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கிடுவோம். அதோட ஒரு பிடி மல்லி இலையும் போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் பரபரன்னு அடித்து கொண்டுட்டு வரேன். நான் சீரகம், மல்லி, ஓட்ஸு இது மூணையும் மிக்சியில் பவுடராகி கொண்டு வந்திருக்கேன். நல்லா அடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து இந்த ரவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பவுல்லாம் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் பாலக்கீரையும் கொத்தமல்லி இலையும் இதையும் நான் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு விட்டு தண்ணி விடலை. பாலக்கீரை வந்து உங்களுக்கு அடிபடாமல் இருந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி அந்த கீரையை கொஞ்சம் அமைக்க விட்டோடனே நல்லா அடிச்சிருச்சு. தண்ணி விடாமல் அடிச்சிருக்கேன். பாலக்கீரில் உள்ள தண்ணியும் கொத்தமல்லியில் உள்ள தண்ணியும் தான்ப்பா இது. தண்ணி விடாமல் அடித்ததுனால இந்த அப்படி பரபரன்னு வந்திருக்கு. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன்ப்பா. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு வெங்காயம் இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன கல்லா மாங்காய் அதில் பாதி மட்டும் கட் பண்ணிக்கிறோம். மாங்காய் வந்து நம்ம வந்து சாப்பிட மேத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசையில் சாப்பிட மேத நல்லா புளிப்பாகவும் நல்லா இதாக இருக்கும். மாங்காய் கிடைக்கலன்னாப்பா நீங்கள் எலுமிச்சம்பழச்சாறு புளிஞ்சுக்கோங்க. இதை போய் உங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். அடிச்சு கொண்டு வந்திருக்கேன் இப்படி பரபரன்னு. மாங்காய் வந்து நான் பெரிய பெரிய துண்டாக போட்டிருந்தேன்ப்பா, அது வந்து அடிக்க வரல. அப்புறம் இப்போ மாங்காவை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டு இப்போ பரபரன்னு அடித்து கொண்டு வந்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், தண்ணியே ஊற்றலை, அப்படியே தான் இருக்குது. நல்லா பரபரன்னு வந்திருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா நான் அரை கப்பு ஓட்ஸ் எடுத்திருந்தேன், அதே அளவுக்கு அரை கப்பு கடலை மாவு போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இது ஒரு இன்ச்சு இஞ்சி இதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். அரை கப்பு தயிர் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். பெருங்காய பொடிப்பா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காண்டி ஜீரணத்துக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. வெயிட் லாஸ்க்காண்டி நான் பிங்க் சால்ட்டு போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம்ப்பா, இப்போ அதிலே எல்லாமே தண்ணி இருக்குது. நம்ம முத எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா தோசை ஊற்ற மேதான் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்.
இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்ப்பா 10 நிமிஷம் சென்ற பிறகு உங்களுக்கு தோசை ஊத்தி காமிக்கிறேன் இப்போப்பா நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இது வந்து இப்ப ஓபன் பண்ணி பாப்போம் இந்த மாதிரி தான் பா இருக்கணும் இல்ல டக்க தோசை உங்களுக்கு வராது இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ நம்ம எள்ள கொஞ்சம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதல பாதி வந்து இதல போட்டுக்குறோம் கொஞ்சம் வச்சுக்குறோம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்குறோம் மாவு வந்து அடமாவு பதத்துக்கு வச்சுக்கோங்கப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வாங்க உங்களுக்கு தோசை ஊத்தி காமிக்கிறேன் பாப்பா கேஸ் ஆன் பண்ணி இருக்கேன் தோசைக்கல் வச்சிருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு நம்ம கொஞ்சம் துணியை வச்சு எண்ணெய் தேச்சுக்குறோம் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊத்திக்குறோம் எவ்வளவு கொஞ்சம் மெல்லிசா பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கோங்க நல்லா மாவு ஊத்தமாதப்பா கம 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 கமன்னு வாசம் வருது இந்த மாங்காய் வாசம் இஞ்சியோட ஃப்ளேவர் அவ்வளவுதான் பரப்பியாச்சு இது கொஞ்சம் வேகட்டும் கேஸ் வந்து ஸ்லோல வச்சே வேகடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் எள்ளு வச்சிருந்தோம் இல்லையா வறுத்தது அதையும் இதில் இப்படி போட்டுக்கிறோம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இப்பப்பா கீழ அடியில் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குவோம் பிரட்டி போட்டியாச்சு கேஸ் ஸ்லோலே வச்சு 2 நிமிஷம் வேகட்டும்ப்பா 2 நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து மாத்திக்கிறோம் சூப்பரா வந்திருக்குப்பா தோசைக்குப்பா நீங்க தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம குழம்பு வச்சுருந்தோம்னா நம்ம குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாங்காவுடையது அப்புறம் அந்த எள்ளு நம்ம ரவையெல்லாம் வறுத்து போட்டோம் இல்லையா அதெல்லாம் அவ்வளோ சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்